வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இஞ்சி குழம்பு. இந்த இஞ்சி குழம்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஜீரண சக்தியை அதிகரிக்கும், பசியை தூண்டும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த குழம்பு வந்து நம்ம 1 வீக்குக்கு அப்படி இல்லைன்னா 2 வீக்குக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு, வரைமிளகாய் 2, இஞ்சி 50 கிராம், தேங்காய் 1 கீற்று, ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பூண்டுப்பல் கைப்பிடி அளவு, தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிக்ஸ் மசாலா 1/2 ஸ்பூன். குழம்பு மிக்ஸ் மசாலானா வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம வீட்லேயே தயாரிப்போம் இல்லைங்க மசாலா, அதுதான். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெல்லம் சிறிதளவு, பெருங்காயம் தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய், கடுகு, உளுந்து, புளி எலுமிச்சை அளவு, உப்பு தேவையானவை. இப்போ இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த இஞ்சி தேங்காய் இது ரெண்டையும் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, மல்லி, ஜீரகம், கொஞ்சம் கிளறி விட்டுருங்க, வரைமிளகாய், இது செவந்த உடனே நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, இதையும் நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி நல்லா வதங்கிட்டுருக்கு. இஞ்சி வந்து நீங்கள் எப்போவுமே பச்சையாக சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும், இஞ்சியோட காரத்தன்மையும் போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஓரளவு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த மாதிரி தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. தேங்காயும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துருங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துருங்க, உளுந்து, கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க, அதிலே பூண்டும் சேர்த்துருங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிக்ஸ், சாம்பார் பொடி. நீங்கள் சாம்பார் பொடி வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மிளகா பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. நீங்கள் எப்போ மிளகா பொடியை இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் சேர்க்கும் போது நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா மிளகா பொடி கருகிரும். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக கிளறி விட்டுருங்க. புளி தண்ணியிலே கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து வத்தம் போது தான் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஊற்றின புளி தண்ணி வத்தி கொதி வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க, ரொம்ப நைஸாக வேணாம். அதை ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது வதக்கினது தான். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் மட்டும் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ஒரு அளவு மட்டும் சேர்த்துக்குங்க. கொதிச்சு கொஞ்சம் வத்துனா போதும். இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் வத்தணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துருங்க. உங்களுக்கு வெள்ளம் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெள்ளம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இஞ்சியோட காரம், புளிப்பு, உப்பு இது எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், உடனே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.